தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கன்னட அமைப்புகள் நடத்தும் போராட்டத்தால் பலத்த பாதுகாப்பு. கர்நாடக மாநிலம் ஆனைக்கால் பகுதியில் சாலையில் டயர்களை எரித்து கர்நாடக ரக்ஷண வேதியை அமைப்பினர் போராட்டம். கர்நாடக எல்லையில் கோஷமிட்ட ஜெய் கர்நாடக கன்னட அமைப்பினர் கைது. கன்னட அமைப்புகள் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்ததன் எதிரொலி. பெங்களூருவில் நள்ளிரவு முதல் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்தது. பந்த் காரணமாக பெங்களூரு பேருந்து நிலையம் பயணிகள் இன்றி வெறிச்சோடியது. ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இல்லாததால் ஓரிரு பேருந்துகள் மட்டுமே இயக்கம். தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்திப்பள்ளி வரை மட்டுமே இயக்கம். கர்நாடக எல்லைப் பகுதியில் பாதுகாப்புக்கு போலீசார் குவிப்பு. முழு கடையடைப்பையொட்டி ஆட்டோ மூலம் கர்நாடகாவிற்கு செல்லும் தமிழக பயணிகள் எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளி வரை பேருந்தில் சென்று அங்கிருந்து ஆட்டோ பயணம். வாச்சாத்தியில் மலை கிராம பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்கு தண்டனை பெற்றவர்களின் மேல்முறையீடு தள்ளுபடி. விசாரணை நீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். வாச்சாத்தி வழக்கில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு. இவ்வாறு வழங்கப்படும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தில் குற்றவாளிகளிடம் இருந்து 5 லட்சம் ரூபாயை அரசு வசூலிக்கவும் உச்சநீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஆணை. வாச்சாத்தி வழக்கில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு தகுந்த அரசு வேலை வழங்க வேண்டும். அரசு வேலைக்கு ஒதுக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் சுயதொழில் தொடங்க நிதி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் உத்தரவு. பயணிகளின் வருகை குறைந்ததால் பெங்களூரு வரவேண்டிய மற்றும் அங்கிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் என மொத்தம் 44 விமானங்கள் ரத்து. மக்கள் பயணங்களை ஒத்திவைத்ததால் வெறிச்சோடி காணப்படும் கொம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம். மீன்வளம் மீனவர் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன் இறங்கு தளங்கள் மீன் விதை பண்ணை திறப்பு. நாகப்பட்டினம் மீன்வள பொறியியல் கல்லூரியில் மாணவர் விடுதியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்திற்கு வினாடிக்கு 12,500 கன அடி தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையத்தை தொடர்ந்து வலியுறுத்துவோம். 5,000 கன அடி தண்ணீர் போதாது என்பது மீண்டும் எடுத்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நடிகர் சித்தார்த்திற்கு கன்னட அமைப்பினர் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியது தேவையில்லாதது. செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். சென்னையில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளுக்கான அபராத தொகையை 10,000 வரை உயர்த்த சென்னை மாநகராட்சி தீர்மானம். சாலையில் மாடுகள் சுற்றித் திரிந்தால் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு முதலில் 5,000 அபராதம் விதிக்கப்படும். மீண்டும் அதே மாடுகள் பிடிபட்டால் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க வழிவகை. 2,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான கால அவகாசம் நாளையுடன் முடிகிறது. பேருந்துகள் பெட்ரோல் பங்குகள் ஹோட்டல்களில் 2,000 ரூபாய் நோட்டுகள் வாங்கப் போவதில்லை என அறிவிப்பு. சங்கராபுரம் பேருந்து நிலைய தனியார் வங்கி ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்கள் ஏடிஎம்ஐ உடைக்க முடியாததால் அருகில் இருந்த கடைகளை உடைத்து கைவரிசை. காஞ்சிபுரம் அருகே மதுவிலக்கு போலீசாரால் விசாரணை கலைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் தப்பி ஓடி விபத்தில் சிக்கி உயிரிழந்த விவகாரம். கவனக்குறைவாக அழைத்து சென்றதாக கூறி மகேஷ் என்ற தலைமை காவலரை பணியிடை நீக்கம் செய்து காஞ்சிபுரம் எஸ்பி சுதாகர் நடவடிக்கை. கும்பகோணத்தில் புதிதாக 11 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி. அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. விருத்தாசலம் மணிமுத்தாற்றின் கரையில் விடிய விடிய சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக புகார்.
காவல்துறைக்கு தகவல் அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் வரும் 3ஆம் தேதி கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடன் அண்ணாமலை ஆலோசனை. கூட்டணி விவகாரம் தொடர்பாக விவாதிக்கக்கூடும் என தகவல். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் இந்திய வீராங்கனை பாலக் தங்கம் வென்றார். அதே 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் இந்திய வீராங்கனை இஷா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்திய ஆடவர் அணிக்கு தங்கப்பதக்கம். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் குழு பிரிவில் இந்திய வீராங்கனைகளுக்கு வெள்ளிப்பதக்கம்.